ஹலோ எவ்ரி ஒன், NLPல ஒரு சிம்பிளான டெக்னிக் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த டெக்னிக் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி கொண்டிருப்பீங்க. இந்த டெக்னிக் பேர் இன்கேன்டேஷன். ஜென்ரலாக இன்கேன்டேஷன்னா தமிழில் மந்திரம்னு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். NLP மாய மந்திரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட மைண்டை ப்ரோக்ராம் செய்து தனக்கு தேவையான பிஹேவியர்ஸை கொண்டு வருவதற்கும் நமக்குள் இருக்கும் உணர்வுகளை சீராக கையாளுவதற்கும் Neuro-Linguistic Programming உதவும். ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக இந்த NLP கான்செப்ட் பற்றி தெரிந்து கொள்ளணுன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை ஒவ்வொன்றா பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த டெக்னிக் பேர் இன்கேன்டேஷன் சொல்லலாம், இதை வேறு மாதிரியும் சொல்லலாம். அஃபர்மேஷன்ஸ் சொன்னால் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ், நேர்மறையான வாக்கியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதாலும் இல்லை கேட்டுக்கொண்டே இருப்பதாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மெசேஜ் அனுப்புகிற வழி தான் இன்கேன்டேஷன் ஆர் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லலாம். ஒருவருக்குள் தேவையான எமோஷனல் ஸ்டேட்டை கொண்டு வருவதற்கு இந்த NLP இன்கேன்டேஷன் பயன்படும். நாம் உபயோகிக்கின்ற வார்த்தைகள் மொழிகளால் ஒருவரோட உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும். ஒருவருக்கு டக்குன்னு தன்னம்பிக்கையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் உடனே கொண்டு வருவதற்கு நேர்மறை வாக்கியங்களை ரொம்ப எமோஷனல் இன்டென்சிட்டியோட கொண்டு வர முடியும். நான் உதாரணங்களை கொடுப்பதற்கு முன்னாடியே பாதி பேர் தெரிஞ்சிருக்கும் எப்படி என்னெல்லாம் இந்த இன்கேன்டேஷன் டெக்னிக்கில் பயன்படுத்தலாம்னு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எமோஷனல் இன்டென்சிட்டி. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சும்மா கடமைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம சொல்லும் பொழுதே ரொம்ப எமோஷன்ஸோடவும் எனர்ஜியோடவும் சொல்லும் பொழுது பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். நடிகர் கருணாஸ் நடித்த அம்பா சமுத்திரம் அம்பானி படத்தில் நான் அம்பானி ஆகணும், நான் அம்பானி ஆகணும்னு சொல்லிகிட்டே இருப்பார்ல, அப்படி தான். ஒரு சில பேர் கோயிலில் சாமி கும்பிடும் பொழுது எமோஷனல் இன்டென்சிட்டியோட அஃபர்மேஷன் சொல்லி வேண்டுவது வழக்கமாக இருக்கும். இந்த டெக்னிக்கை ஒரு சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி கான்செப்ட்லையும் கொண்டு போவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே நான் போக போகிறதில்லை, என்னுடைய ஸ்கோப் NLP-லேயே இருக்கும். அடுத்தது ஃபிசியாலஜி அண்ட் ஜஸ்டிஸ். அஃபர்மேஷன்ஸ் ரிசைட் பண்ணும்பொழுது உடல் மொழி செய்கைகளை பயன்படுத்தும் பொழுது அதோட செயல்திறனை அதிகரிக்க முடியும். ரக்பி கேமில் நியூசிலாந்து பிளேயர்ஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ட்ரெடிஷ்னல் ஹக்கா பர்ஃபார்ம் பண்ணுறதே இதே கேட்டகரி தான். ஜிம்மில் ஒரு சில பேர் ரொம்ப அதிக வெயிட் தூக்குறதுக்கு முன்னாடி கையை பயங்கரமாக கிளாய் தட்டி ஐ கேன் டூ இட்னு சொல்லி வெயிட் தூக்குறதும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரிப்பிட்டேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. ரெகுலராக தினசரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இன்கேன்டேஷன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நாம் ஆசைப்படுகிற எண்ணத்தை சப்கான்ஷியஸில் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒரு சில ஸ்கூல் பசங்க ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா டெய்லியும் நான் ஹோம்ஒர்க் முடிப்பேன்னு 50 தடவை சொல்லிக்கிட்டே இருன்னு ஸ்கூல் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பனிஷ்மெண்ட் கேட்டு அவ்வாறே செய்த பசங்க நாளடைவில் ரெகுலராக ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும் என்ற டிசிப்ளினாக வளர்த்துக்கொள்வதையும் நோட் பண்ணியிருக்கலாம். நம்மளோட சேனலில் நிறைய அஃபர்மேஷன்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் செய்வதற்காகவே MP3 ஃபைல் லிங்கெல்லாம் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதுக்கான காரணமும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரிப்பீட் மோடில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்றதுக்காக தான். 4வது, விஷுவலைசேஷன். NLP ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு விஷுவலைசேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். NLP பயன்படுவதற்கு விஷுவலைசேஷன் ரொம்பவே முக்கியமாகும். அஃபர்மேஷன்ஸை ரிசைட் பண்ணும்பொழுது உங்களோட கற்பனையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். என்ன பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்களோ அதை கற்பனை செய்து கொண்டே அஃபர்மேஷன் சொல்லி கொண்டிருக்கணும். லாஸ்டாக ரிச்சுவலைசேஷன். அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தினமும் இடம் நேரம் ஒதுக்குவதாகும். கமிட்மெண்ட்டை வளர்த்துக்கொள்வதற்கு இது உதவும். கோச்சுவர்சிட்டிஸ் கால் டு ஆக்ஷனில் உங்களுக்கு ஒரு சிம்பிளான டாஸ்க் தரப்போகிறேன். NLP இன்கேன்டேஷனை உணர வேண்டும்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதற்கு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ண அஃபர்மேஷன்ஸ் வீடியோஸில் இருந்து 3 வீடியோ லிங்கை தருகிறேன். அதை கண்களை மூடி கேட்டு பாருங்கள். நான் சொன்ன இந்த 5 விஷயத்தில் விஷுவலைசேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அஃபர்மேஷன்ஸை கேட்டுக்கொண்டே அதில் சொல்கின்ற வாக்கியங்களை கற்பனை செய்து பாருங்கள். 3 வீடியோவும் கேட்டு முடித்த உடனே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஒர்க் ஆச்சா இல்லையா, உங்கள் எமோஷனல் ஸ்டேட்டில் ஏதாவது மாற்றம் வந்துருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான செல்ஃப் ஹெல்ப் சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ளணுன்னா கமல் கோச்சுவர்சிட்டியை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.